அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் உபாகமம் 3 25 26 நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்திலுள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன் உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம் என்ன கேட்டுட்டாரு 40 வருஷமா எதற்காக எதிர்பார்த்து கொண்டு வருகிறாரோ எத்தனை பாடுகள் போராட்டத்தின் மத்தியில ஆக எதை நோக்கி பயணம் செய்தாரோ எதை எதிர்பார்த்து வந்தாரோ எதற்காக இதெல்லாம் சகித்தாரோ அதை தான் கேட்கிறார் இப்போ ஆண்டவரே நான் அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் பிரவேசிக்கட்டும் அதை நான் பார்க்கட்டும் நீர் ஆயத்த மண்ணின் அந்த மலைகளையும் பள்ளத்தாக்கெல்லாம் நான் பார்க்கணுமே அது நியாயமான கோரிக்கைத்தான் ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க என்னாகும் 20 ஆக கர்த்தர் சொன்ன அந்த நியாய தீர்ப்பின்படி சொல்றாரு நிறுத்து இதுக்கு மேல பேசாத போதும் ஆண்டவர் பதில் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னொரு இடத்துல நீங்கள் 1 Samuel 17:4 பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு ஆலயத்தை கட்டணும் ரொம்ப ஆசை ஆலயத்தை கட்டுவதற்கு பொன் வெள்ளியெல்லாம் ஏராளமாய் சவதரித்து வைத்திருக்கிறார் சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு பொன் வெள்ளியெல்லாம் சேர்த்தது தாவீது தான் அவருக்கு எத்தனை ஆசை இருக்கும் பாருங்க அதற்காக சேர்த்து வச்சு ஆலயத்தை கட்ட போறாரு இப்ப கர்த்தர் சொல்றாரு நீ கட்டாதப்பா அப்போ தாவீதுக்கு எப்படி இருக்கும் பாருங்க அநேக நேரங்களிலே நம் ஜபங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் நேர்மாறா இப்படித்தான் இருக்கும் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஆக அநேக நேரத்துல அப்போ நம்ம ஜபங்களுக்கு பதில்ங்கிறது எல்லாமே நாம் விரும்புறது போல கர்த்தர் தரமாட்டார் அதனால நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் ஜபங்களுக்கு பதில் வரலையா அல்லது கொடுத்த பதில் உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா இருக்கிறதா ஆக நீ ஏற்றுக்கொள்ள கூடாதா இருக்கிறதா பயப்படாதீங்க கலங்காதீங்க கேள்வி கேட்காதீங்க கர்த்தர் கொடுத்த பதிலை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுங்க ஒரு நாள் வரும் கர்த்தர் எதற்காக அப்படி பதில் கொடுத்தான்னு அறியும் பொழுது உங்கள் கண்களே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஹல்லேலூயா இன்னைக்கு அநேகர் பின்வாங்குது என்ன காரணம் என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கல என் விருப்பம் நிறைவேறல நான் என்னவோ நினைச்சு நான் திருமணம் செய்தேன் ஆனால் திருமணம் செய்த அந்த வாழ்க்கை வந்த வீட்டில் எல்லாம் நேர்மாறா இருக்கிறது நான் மனக்கோட்டை கட்டின எல்லாம் மண்கோட்டையாய் போய்விட்டது என்று சொல்லி இந்த புதிதாக திருமணமான குடும்பங்களில் அநேக பிரச்சனைகள் இன்றைக்கு இப்பெல்லாம் இருக்க சூழ்நிலை பார்த்து நிறைய பின்வாங்கிட்டாங்க பின்வாங்கக்கூடிய சூழ்நில இருக்கிறாங்க நான் அவர்களுக்கு சொல்ல எல்லாருக்கும் சொல்லுகிறேன் பின்வாங்காதீங்க பயப்படாதீங்க பதில் உடனே வரலன்னு கலங்காதீங்க நேர்மாறா இருக்குன்னு சொல்லி ஆக இடராதீங்க ஒரு நாள் வரும் கர்த்தவங்களை ஆயத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி பலப்படுத்தி இந்த சோதனைக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை தருவார் தைரியமா இருங்க ஹல்லேலூயா